வணக்கம் அனைவருக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட பிரியா பிரபு வ்ளாக்ஸில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, லண்டனை சுற்றி பார்க்குறதுக்கு எவ்வளோ செலவாகும், எப்படி நம்ம இங்கே வரலாம், இங்கே எவ்வளோ நாள் நம்ம ஸ்டே பண்ணலாம், யாரெல்லாம் இங்கே வரலாம், ஸோ இந்த மாதிரி நிறைய, அப்புறம் சிலரெலாம் வந்து விசிட்டர் வீசா இது பேர், இதில் வந்து வேலையெல்லாம் பார்க்கலாமா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதற்கு முன்னாடி பிரியா பிரபு வ்ளாக்ஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதாவது இந்த பேர் வந்து டூரிஸ்ட் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டூரிஸ்ட் விசாவில் யாரெல்லாம் வரலாம் அப்படின்னா, இந்த ஊரை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வரலாம். ரெண்டாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், சிலர் வந்து அப்ரோட்ல வந்து ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த விசாவை வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் மூணாவது வந்து இப்போ ஹஸ்பண்ட் வந்து இங்கே இல்லை ஒய்ஃப் வந்து இங்கே வெளிநா இங்கே இங்கே யூகேல வேலை பார்க்குறாங்க, அவங்கள வந்து இப்போ டிபெண்டன்ட் பாஸில் தான் அவங்க கூப்பிடுவாங்க, வேறு ஆப்ஷன் இல்லாமல் அவங்களுக்கு கூப்பிடணும், டெம்பரவரியாக வந்து டக்குன்னு கூப்பிடணும் அப்படின்னா, அதாவது அவங்களோட ரத்த பந்தமாக இருக்கும், அதாவது ஒய்ஃபாக இருக்கணும் இல்லைன்னா குழந்தைங்க, மற்ற எல்லாருக்குமே வந்து டூரிஸ்ட் விசா வந்து 6 மாதம் தான் கொடுப்பாங்க. அதாவது இப்போ ஊர் சுற்றி பார்க்க வரோம், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரோம் அவங்களாம், ஆனால் இந்த மாதிரி குழந்தைங்க ஒய்ஃப் அவங்களுக்கு மட்டும் வந்து இந்த விசா வந்து 12 மந்த்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. அடுத்து இந்த யூகே விசாவுக்கு வந்து என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கணும், அதாவது இந்த நாட்டை விட்டு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க விசா இன்டர்வியூவில் வந்து ரொம்ப மெயினான ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு சொந்த வீடோ இல்லை ஒரு விளைநிலமோ இருக்கணும். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் இந்த நாட்டிலே வந்து தங்கிட மாட்டீங்க நிரந்தரமாக அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் அது. ஏன்னா திரும்ப நீங்கள் ஊருக்கு போயிடுவீங்க, உங்களுக்கு சொந்த வீடு இருந்தால் நீங்கள் திரும்ப ஊருக்கு போயிடுவீங்க, இல்லை உங்களுக்கு வந்து நிலம் இருக்குது அப்படின்னா அதுக்காக போயிடுவீங்க அப்படின்றதுக்காக அந்த ப்ரூஃப் வந்து அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட்டிங் ஃபண்ட், அதாவது இப்போ உங்களை நான் இங்கே இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கண்டிப்பாக யாராவது இங்கே தெரிஞ்சிருக்கும் போது வருவாங்க, அவங்கக்கிட்டையும் வந்து ஒரு ஃபண்ட் அது சப்போர்ட்டிங் ஃபண்ட் வந்து அவங்களோடதும் காட்டும். ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானும் வந்து காட்டணும், அவங்களால அவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு போட முடியும், அவங்களுக்கு வந்து தங்கிறதுக்கு எல்லாமே சௌகரியம் பண்ணி தர முடியும், அந்த ப்ரூஃபையும் வந்து நம்ம வந்து காட்டணும். அடுத்து மூணாவது விஷயம் வந்து நம்ம ஃப்ளைட் டிக்கெட், அப்புறம் வந்து விசாவோட அந்த ஃபீஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு மெயினான விஷயங்கள் தான் இந்த டூரிஸ்ட் விசாவுக்கு தேவைப்படும். அப்படி விளைநிலம் இல்லை சொந்த வீடு இல்லாதவங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு அமௌண்ட், அதாவது ஒரு மினிமம் 3 மாதம், அதாவது ஒரு 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து அதுலேருந்து காசை வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த விசா, ஆனால் குறிப்பாக இந்த வீடு நிலம் லேண்டு இருக்கிறவங்களுக்கு தான் வந்து சீக்கிரமாக வந்து அந்த விசா வந்து ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம். ஓகேங்க, அடுத்து விசாவோட ஃபீஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் வந்து விசா அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, மினிமம் 6 மாதம் அது, 6 மாதத்துக்கு நீங்கள் 10,000 ரூபா கட்டினா போதும் நம்ம ஒரு காசுக்கு நான் சொல்கிறேன். இதே 1 வருஷம் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா 1,90,000 ரூபா நீங்கள் வந்து கட்டணும். அது இல்லாமல் வந்து 2 வருஷம் இருக்குது, 5 வருஷம், 10 வருஷம் அப்படியே இருக்குது. மேக்ஸிமம் அந்த அளவுக்குலாம் யாரும் வந்து இந்த டூரிஸ்ட் விசாவில் வந்து வரமாட்டாங்க, அப்படியே இருக்கணும். ஏதாவது நிறைய பேருக்கு வந்து இங்கே பசங்க இருப்பாங்க, அவங்க அங்கே தனியாக இருப்பாங்க அப்படிங்கிறவங்க வந்து இருப்பாங்க. ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம்னா, 6 மாதம் நீங்கள் தான் இங்கே இருக்க முடியும். நீங்கள் 5 வருஷம் வாங்கினாலும் சரி, 10 வருஷம் வாங்கினாலும் சரி, 6 மாதம் இருக்க முடியும். 6 மாதத்துக்கு ஒருக்க நீங்கள் வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. ஒரு 3 மாதமோ, அதாவது ஒரு அந்த சின்ன ஒரு ஷார்ட் டைமில் நீங்கள் வந்து வெளியில் வேறு இந்தியாவுக்கோ இல்லை பக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு நாட்டுக்கோ அவங்க வந்து இருக்கணும். ஸோ ஆனால் அந்த மாதிரி யாரும் மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து இங்கே பசங்க இருக்காங்க, பையன் இருக்கான், பொண்ணு இருக்கான் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 6 மாதம் இருப்பாங்க. 6 மாதம் கழித்து அவங்க வந்து ஊருக்கு போயிடுவாங்க. ஊருக்கு போய்ட்டு திருப்பி 6 மாதம் அவங்க வரக்கூடாது. அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து தான் அவங்க வந்து விசா அப்ளை பண்ண முடியும். அப்படி விசா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு கிடைக்க வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த விசாவில் நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, பொதுவாக இந்த விசாவில் நீங்கள் வேலை பார்க்கவே கூடாது, அது வந்து இல்லீகல், நீங்கள் வேலையே பார்க்கக்கூடாது. இந்த விசாவில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் சுற்றி பார்த்துக்கலாம், உங்களோட பசங்க வீட்லேயோ இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க வீட்லேயோ இருந்துக்கலாம், அவ்வளோதான். அடுத்து இந்த விசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு மெடிக்கல் பர்பஸ்க்காக வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அதிகமாக ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து படிக்கலாம் இந்த பீரியடில், யாராவது வந்து இந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு கோர்ஸ் ஏதாவது படிக்கிறது ஏதாவது படிக்கலாம். அந்த படிக்கிறது ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். மற்றபடி இதில் வந்து வேலைக்கெல்லாம் நீங்கள் எதுவுமே போகவே கூடாது. ஏன்னா இந்த இதுக்கு ரொம்ப வருஷத்துக்கெல்லாம் முன்னாடிலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விசிட்டர் விசாவில் வந்துட்டு திரும்ப போக மாட்டாங்க, அப்படியே இதிலே வந்து இருந்துக்குவாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி ஏதாவது ஓவர் ஸ்டே பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி உங்களால் இந்த நாட்டுக்குள்ளே வந்து வர முடியாது. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால தான் வந்து இங்கே யாராவது இப்போ அப்பா அம்மா வராங்க, யாராவது மாமனார் மாமியார் வராங்க அப்படின்னா கூட அந்த குறிப்பிட்ட காலம் அது முடிஞ்ச உடனே அவங்க வந்து கிளம்பிடணும். ஒரு நாள் கூட
கூட வந்து அடுத்த நாள் வந்து இருக்க மாட்டாங்க. அடுத்து வந்து ஃப்ளைட் டிக்கெட். ஃப்ளைட் டிக்கெட் வந்து எத்தனை விசாவோட ஃபீஸ் சொல்லிட்டேன். ஃப்ளைட் டிக்கெட் இப்போ ஏற்கனவே வந்து கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின் பயங்கரமாக வந்து அதிகமாக தான் இருக்குது இப்போ ஃப்ளைட் டிக்கெட்டு. நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த இதை பொறுத்து, ஏர் இண்டியானா கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக இருக்கும், எமிரேட்ஸ் அப்புறம் வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அந்த மாதிரி நிறையா மேக்ஸிமம் வந்து பட்ஜெட்டாக பார்க்கணும் அப்படின்னா ஏர் இண்டியா வந்து சூஸ் பண்ணுவாங்க. சிலர் வந்து ஒரே ஃப்ளைட்டில் வந்துடலாம், ஏன்னா ஏர் இண்டியானா ரெண்டு ஃப்ளைட் மாறி வரணும், இதே வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ்னால் ஒரே ஃப்ளைட்டில் வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா அந்த அதுக்கே அந்த சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி காசும் வந்து அதிகமாகும். இப்போ மினிமம் வந்து ஒரு 45,000 வரைக்கும் வந்து இருக்குது உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற இந்த சிச்சுவேஷனில். அடுத்து நம்ம இங்கே வந்தோம், நீங்கள் வந்து சுற்றி பார்க்கறதுக்காக இங்கே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் முன்னாடி நான் சொன்ன மாதிரி இங்கே யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா உங்களுக்கு அந்த தங்குற அந்த செலவு வந்து மிச்சமாகும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நீங்கள் தங்குறீங்கன்னா ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது ஒரு நாளைக்கு வந்து 5,000 ரூபாய் ஆகும். நம்ம இந்த ஒரு காசுக்கு 50 பவுண்டு சொல்லுவாங்க. நான் கூட ஏற்கனவே வந்து ஹோட்டல் டூர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். அந்த மாதிரி சௌகரியமாக தான் இருக்கும். நீங்கள் அந்தளவுக்கு செலக்ட் பண்ணால் போதும், இந்த ஒரு ஒரு ஃபேமிலியாக இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து அதில் வந்து இருக்கும். அந்த ஹோட்டல் டூர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அடுத்து சாப்பாடு செலவு கண்டிப்பாக ஒரு ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வர்றதை பொறுத்து ஒரு ஆள் வரீங்களா இல்லை நாலு பேர் வரீங்களா அதுக்கேற்ற மாதிரி மாறும். அட்லீஸ்ட் வந்து ஒரு ஆளுக்கு மினிமம் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாலுமே வந்து 5 பவுண்டு கம்மி இல்லாமல் சாப்பிட முடியாது. இல்லை ஒரு பெரிய ஹோட்டலில் போய் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னா அது உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி காசு வந்து மிச்சமாகும், செலவு அதிகமாகும். எப்படினாலும் ஒரு நாளைக்கு வந்து 30 பவுண்டோ 40 பவுண்டோ இல்லை ஒரு வேளை சாண்ட்விச் சாப்பிட்றீங்க பிரெட்டு சாப்பிட்றீங்கன்னு மிச்சம் பண்ணால் கூட இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து செலவாகும். ஸோ ஃப்ளைட் டிக்கெட், அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் வந்து அந்த ஹோட்டலில் தங்குனீங்க அப்படின்னா, இல்லை சொந்தக்காரங்க வீடு இருக்குன்னா அந்த செலவு இருக்காது, தங்குறோம் அப்படின்னா சாப்பாடு அவங்க போட்டுருவாங்க. ஸோ அப்போ அந்த செலவு வந்து நமக்கு வந்து மிச்சமாகும். ஸோ ஜஸ்ட் நமக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் அப்புறம் சுற்றி பார்க்குற செலவு, பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இங்கே ரொம்ப வேலை அதிகம். நீங்கள் ஒரு ட்ரெயினில் போகிறீங்க ஒரு பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதனால் வந்து நீங்கள் சுற்றி பார்க்கும் போதே ஐட்னரியை முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிடணும். குறிப்பாக இங்கே லண்டன் வரீங்க அப்படின்னா எல்லாரும் யோசிக்கிறது அந்த லண்டன் ஐ, லண்டன் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் அந்த டவர் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்த போய் நம்ம போய் ஃபஸ்ட்டு அது கண்டிப்பாக அந்த ஐட்னரியில் வந்து இருக்கும். ஐட்னரி பார்த்துட்டீங்க அப்படின்னா சுற்றி நிறைய இடங்களை வந்து நீங்கள் வந்து கவர் பண்ண முடியும். என்னோடய ட்ராவல் விளாக், டூர் விளாக் பாருங்கள். ஸோ அதாவது நான் ஒரே ஒரு இடத்துக்கு தனித்தனியாக நான் போயிருக்க மாட்டேன், ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணி அதில் சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையுமே வந்து கவர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அந்த டூர் விளாக் பார்த்தா கூட உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் குறிப்பிட்ட சில விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த டூரிஸ்ட் விசாவிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதாவது பிஹெச்டி நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்குனா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் எதுவுமே வந்து இந்த விசாவில் வந்து நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது. அடுத்து இன்னொரு விஷயம், இந்த யூகே விசா எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அயர்லாண்ட் பக்கத்தில் இன்னொரு கண்ட்ரி இருக்குல்ல, நீங்கள் அங்கேயும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக போய்க்கலாம், அதுக்கு எதுவும் உங்களுக்கு விசாலாம் தேவை கிடையாது. அடுத்து மற்ற ஏதாவது இங்கே உள்ள யூரோப்பெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா அது வந்து ஷேங்கன் விசா அப்படி சொல்லுவாங்க, அது நீங்கள் தனியாக வாங்கணும். அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்து வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து டூரிஸ்ட் விசா. நிறைய பேர் கேட்டிருந்தா விசிட்டர் விசாவில் வந்து வேலை பார்க்க கண்டிப்பாக வேலை பார்க்கவே முடியாதுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து இங்கே சுற்றி பார்க்க வரீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற மந்த் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து வின்டர் இப்போ அக்டோபர், இப்போ இங்கே செப்டம்பர் எண்டு இல்லைங்களா, அக்டோபருக்கு மேலே இப்போவே கொஞ்சம் குளிர் ஆரம்பிச்சிருச்சு. அக்டோபருக்கு மேலே ரொம்ப குளிர் ஆரம்பிக்கும், அதாவது ஜான்வரியில் ரொம்ப பீக்காக இருக்கும், மார்ச் வரைக்குமே வந்து குளிராக தான் இருக்கும். குறிப்பான விஷயம் டைமிங்கு சேஞ்ச் ஆகும், அதாவது 1 ஹவர் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அது நான் உங்களுக்கு அந்த டைமிங் பற்றி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். சீக்கிரமாகவே இருட்டிடும், ஒரு மத்தியானம் 3 மணினாலே ஒரு நைட் அப்படியே 6-7 மணி மாதிரி இருட்டிடும். அதனால் நீங்கள் இங்கே வெளில போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுவே நீங்கள் மார்ச்சுக்கு மேலே வந்தீங்கன்னா ஆகஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு டே வந்து ரொம்ப 11 மணி வரைக்குமே வெயில் அடிக்கும். ஸோ அப்போ நீங்கள் எதாவது வெளில போகிறீங்க அப்படின்னா கூட நல்லா ஜாலியாக சுற்றி பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இந்த டைமிங் அந்த மந்த் ரொம்ப முக்கியம். அதே போல் இன்னொரு விஷயம், இந்த வின்டரில் வரும்போது உங்களுக்கு வந்து இந்த குளிராக இருக்குங்களா, புதுசாக நீங்கள் வருங்கும் போது என்னாகும்னா சளி பிடிக்கும், அப்புறம் காய்ச்சல் அடிக்கும், அந்த மாதிரி விஷயங்கள். அதுவும் இந்த கோவிட் டைமில் சொல்லவே வேணாம், எது நல்ல காய்ச்சல் எது இந்த காய்ச்சல்னு பயத்திலே நமக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் இந்த டைமை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாமே. நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் யாரடா வர முடியுமா அப்படின்னு, அப்படிலாம் இல்லைங்க. நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு வந்து எல்லாருக்குமே உரிமை இருக்குது, ஆசைப்படுறதுக்கும் எல்லாருக்குமே உரிமை இருக்குது. எனக்குமே வந்து நம்ம உலகத்தில் ஏதாவது ஒரு நாடு நமக்குன்னு ஒரு கனவு இருக்கும், அந்த நாட்டில் போய் நம்ம போய் சுற்றி பார்க்கணும், அந்த இடத்த போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெலாம் வந்து ஒன்றும் நமக்கு வந்து காசு இல்லை, நம்மலாம் வர முடியாது பார்க்க முடியாதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நம்ம எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து இதை போய் பார்க்கலாம். அந்த எனக்கு வந்து என்ன எங்கே தெரியுமா ஆசை, நான் வந்து நயாகரா ஃபால்ஸ் பார்க்கணும் ஆசை. ஆனால் அதை பார்க்க ரொம்ப காமெடியாக தான் இருக்கும், நம்மளாம் போய் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்ம ஆசைப்படுற தப்பே இல்லை,
அதுக்கப்புறம் நமக்கு கண்டிப்பாக ஏதாவது சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நம்ம அந்த இடத்த போய் சுற்றி பார்க்கறதுக்கு நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும், நம்மளும் போய் அந்த இடத்த போய் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து சுற்றி பாருங்கள். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்க வரேன். மறக்காமல் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆரம்பிக்கலாங்களா?